அனைவருக்கும் வணக்கம் ஐ மீடியா வழக்கில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சிதம்பரம் சிபிஐ அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இவரை கடந்த முப்பதாம் தேதி வரை சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ காவல் முடிந்தவுடன் ப சிதம்பரம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சிதம்பரத்தை விசாரிக்க மேலும் ஐந்து நாட்கள் நீட்டிக்க சிபிஐ கோரிக்கை விடுத்தது ஆனால் சிபிஐ காவலுக்கு எதிராக நாங்கள் தாக்கல் செய்த மனு உச்ச நீதிமன்றத்தில் செப்டம்பர் இரண்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது இதனால் அதுவரை நான் சிபிஐ காவலிலேயே இருக்கிறேன் என பே தரப்பு கூறியது இதை ஏற்று செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை சிபிஐ காவலில் வைக்கப்பட்ட ப காவல் முடிவடைந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ப சிதம்பரம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிவல் அமலாக்கத்துறை முன்ஜாமீன் வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படுகிறது எனவே செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்களுக்கு சிதம்பரத்திற்கு இடைக்கால ஜாமீன் தர வேண்டும் இல்லாவிட்டால் கடும் நிபந்தனைகளுடன் கூடிய வீட்டு காவலில் வைக்க வேண்டும் என பாதம் செய்தார் அப்போது சிதம்பரமோ எனக்கு எழுபத்தி நான்கு வயதாகிறது இந்த வழக்கை ஒத்தி வைத்தால் நான் திகார் சிறைக்கு செல்ல நேரிடும் தயவு செய்து என்னை திகார் சிறைக்கு அனுப்பிவிடாதீர்கள் என கெஞ்சினார் அப்போது நீதிபதிகள் வரும் ஐந்தாம் தேதி வரை சிதம்பரத்தை திகார் சிறைக்கு அனுப்பக்கூடாது அவர் கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் அவ்வாறு தாக்கல் செய்யும் மனுவை கீழமை நீதிமன்றங்கள் உடனடியாக விசாரிக்க வேண்டும் ஒருவேளை ஜாமீன் கிடைக்காவிட்டால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ப சிதம்பரத்தை சிபிஐ காவலில் வைக்கலாம் என உத்தரவிட்டனர் இது குறித்து நெட்டிசன்கள் சிறைக்கு போக முடியல இந்த வயசுல இந்திராணி மட்டும் இனிக்குதா என பதிவிட்டு வருகின்றனர் அது ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது நன்றி